தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சீக்கிரமா என் புருஷனை முடிச்சிரு, அப்பதான் நாம நிம்மதியா இருக்கலாம். புத்தாண்டில் நடந்த நாடக விபத்து, பீதியை கிளப்பும் ஷன்பிரியா ஸ்கெச், குலை நடுங்க வைக்கும் பகீர் சம்பவம். சென்னை அயனாவரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் நகரைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவருக்கு 37 வயதாகிறது. இவரின் மனைவி சன்பிரியா. இவருக்கு 30 வயதாகிறது. இந்த தம்பதியருக்கு கீர்த்தனா, ஓவியா என 2 மகள்கள் உள்ளனர். பிரேம்குமார் வில்லிவாக்கத்தில் பழைய பேப்பர் மற்றும் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் காயிலாங் கடையை நடத்தி வருகிறார். இதனால் அவர் தனது இருசக்கர வாகனத்தில் அடிக்கடி கடைக்கு சென்று வருவது வழக்கம். இந்நிலையில் புத்தாண்டு அன்று இரவு சுமார் 12 மணி அளவில் பிரேம்குமார் அயனாவரத்தில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தில் நியூ ஆவடி ரோடு நோக்கி சென்றிருக்கிறார். அப்போது RTO அலுவலகம் அருகே சென்றபோது பின்னால் வேகமாக வந்த கார் ஒன்று பட்டார் என மோதி உள்ளது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரேம்குமார் நிலைத்தடுமாறி கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பிரேம்குமார் உடனை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்தின் மூலம் மரணம் விளைவித்தல் மற்றும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் செல்லுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காரை ஓட்டி வந்த நபரை தேடி வந்தனர். இந்நிலையில் விபத்து நடந்த பொழுது அவ்வழியாக வந்த டிரைவர் ஒருவர் போலீசாருக்கு ஒரு முக்கிய தகவலை கொடுத்துள்ளார். அதில் விபத்தை ஏற்படுத்தியவர் காரிலிருந்து இறங்கி பிரேம்குமார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சியை பார்த்ததாகவும், அதன் பின்னர் அங்கிருந்து சென்று ஏற்கனவே இருசக்கர வாகனத்தில் தயாராக காத்திருந்த ஒருவருடன் தப்பிச் சென்றதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் இந்த விபத்து சம்பவத்தில் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனை அடுத்து பிரேம்குமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது பிரேம்குமாரின் சகோதரி தனது சகோதரன் மரணத்தில் தனக்கு சந்தேகம் ஏற்படுவதாக அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையிலும் இந்த வழக்கில் விபத்து நடந்த இடத்திலிருந்து சுமார் 30 மீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகனத்தை நசுக்கியபடி காரை செலுத்தியதாலும் விபத்தை ஏற்படுத்தியவர் வேறு ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றதையும் வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தில் பதிவான செல்போன் எண்களை சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் தேடத் தொடங்கினர். அதில் ஒரு செல்போன் எண்ணின் சிக்னல் விபத்தில் உயிரிழந்த பிரேம்குமாரின் பகுதியிலேயே காண்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த செல்போனிலிருந்து அடிக்கடி பிரேம்குமாரின் மனைவி சன்பிரியாவின் எண்ணிற்கு பேசியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் அந்த எண் யாருடையது என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, மற்றொரு பக்கம் விபத்தை ஏற்படுத்திய கார் குறித்து விசாரித்த போது அந்த காரை OLX மூலம் வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரித்த போது 60,000 ரூபாய்க்கு அயனாவரத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் அந்த காரை வாங்கிச் சென்றது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த OLX-இல் காரை வாங்கிய ஹரிகிருஷ்ணன் தான் பிரேம்குமாரின் மனைவிக்கு அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதன் பின்னர் செல்போன் சிக்னலை வைத்து ஹரிகிருஷ்ணனை கைது செய்த போலீசார் அவரை காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரித்துள்ளனர். விசாரணையில் பிரேம்குமார் வேலை தொடர்பாக கடைக்கு சென்றுவிடும் போதெல்லாம் தனியாக வீட்டில் இருந்த அவரின் மனைவி சன்பிரியாவிற்கும் தனக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும், அந்த பழக்கம் நாளடைவில் முறையற்ற உறவாக மாறியதாகவும், ஆனால் இந்த தகவல் பிரேம்குமாருக்கு தெரிந்ததால் அவரின் மனைவி சன்பிரியாவை கண்டித்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சன்பிரியா காதலன் ஹரிகிருஷ்ணன் மூலமாக அவரை தீர்த்து கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளார். பிரேம்குமாருக்கு சொந்த வீடு மற்றும் சில சொத்துக்களும் இருந்திருக்கிறது. எனவே பிரேம்குமாரை தீர்த்து கட்டினால் சன்பிரியாவுடன் எதிர்காலத்தில்
ஆடம்பரமாக வாழலாம் என ஹரி கிருஷ்ணனும் திட்டமிட்டதாக தனது வாக்கு மூலத்தில் கூறியிருக்கிறார். ஆனால் நேரடியாக கொலை செய்தால் இருவரும் சிக்கிக் கொண்டு சிறைக்கு செல்ல நேரிடும் என்பதால் ஹரிகிருஷ்ணன் தன்னுடன் பள்ளியில் படித்த சரத்குமாரிடம் பேசி விபத்து போல் காரை ஏற்றி கொலை செய்து விடலாம் என திட்டம் தீட்டியிருக்கிறார். இதற்காக ஓஎல்எக்ஸ் இணையத்தில் 60,000 ரூபாய்க்கு கார் ஒன்றை வாங்கி கடந்த ஒரு வார காலமாகவே பிரேம்குமாரை பின்தொடர்ந்து நோட்டமிட்டதாகவும் 3 முறை முயற்சித்தும் சில இடையூறுகளால் அவரை கொலை செய்ய முடியாமல் தவித்த இந்த கும்பல் 4வது முறைதான் திட்டமிட்டபடி காரை ஏற்றி பிரேம்குமாரை கொன்றதாக ஹரி கிருஷ்ணன் கூறியிருக்கிறார். விபத்து போன்று திட்டம் தீட்டி கொலை செய்த அனைத்து விவரங்களையும் ஹரி கிருஷ்ணன் மூலமாக போலீசார் தெரிந்து கொண்ட அதே நேரத்தில் ஏதும் தெரியாத அப்பாவி போல காவல் நிலையம் சென்ற பிரேம்குமாரின் மனைவி ஷன்பிரியா அண்ணாநகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் சென்று தனது கணவரின் விபத்து சம்பவம் மீது தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் இது குறித்து முறையாக விசாரிக்க வேண்டும் எனவும் நாடகமாடி இருக்கிறார். ஏற்கனவே இந்த கொலை தொடர்பாக அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி ஹரி கிருஷ்ணனை கைது செய்துவிட்டு ஷன்பிரியாவை கைது செய்ய காத்திருந்த நிலையில் இவராகவே தானாக வந்ததால் போலீசார் அவரை சிறப்பு கவனிப்போடு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதன் பின்னர் நடந்த அனைத்தையும் ஒப்புக்கொண்ட ஷன்பிரியா தனது கணவரை காரை ஏற்றி கொலை செய்ய திட்டமிட்டதை ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து இந்த வழக்கு அயனாவரம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஷன்பிரியா மற்றும் ஹரி கிருஷ்ணன் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தலைவறைவாக உள்ள மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முறையற்ற உறவுக்காக மனைவியே கணவனை தீர்த்து கட்டி நாடகமாடிய சம்பவம் அயனாவரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.